Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊத்திக்கும். 1/2 கப் ஃப்ரைட் ஆனியன் போட்டுக்கும். மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், க்ரஸ்டு க்ரீன் சில்லி 1 டீஸ்பூன், தயிர் 1/4 கப்பு, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு மூடி 1 ஹவர் ஊற வச்சுருவோம். ஊறட்டும். இப்போ நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்குவோம். ஊறட்டும் நல்லா. பிரியாணிக்குரிய கிரேவியை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் சூடானோன்னு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி விடுவோம். சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்குவோம். வதக்கிட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி 15 நிமிஷம் குக் பண்ணுவோம். வேகட்டும். சிக்கன் வேகிறதுக்குள்ளார சாதத்தை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் 2 பிரியாணி இலை, 5-6 மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், பட்டை 2 துண்டு, 1 கருப்பு இலக்காய், 1 ஸ்டார்பூ, 4 கிரீன் இலக்காய், கிராம்பு 6. இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் உப்பு தூக்கலாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் சாதத்தில் நல்லா ஏறும். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்குவோம். இது 50%லேருந்து 60% வெந்தா போகும். வேகட்டும். இப்போ அரிசி 50% வெந்துருச்சு. இதை எடுத்து வடிகட்டிடுவோம். இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் சுண்ட வச்சுக்குவோம். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ சிக்கன் நல்லா சுண்டிடுச்சு. இந்த அளவுக்கு சுண்டனா போகிறோம். இப்போ இதை இறக்கி வச்சுக்குவோம். சிக்கன் கிரேவியும் ரெடியாக இருக்குது. சிக்கன் கிரேவி சாதம் ரெண்டும் ரெடியாக இருக்குது. இப்போ லேயர் பண்ணிடுவோம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம அடியில் கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் 1 லேயர் சாதம் போட்டுக்குவோம். 1 லேயர் சாதம் போட்டுக்குவோம். இப்போ 1 லேயர் சாதம் போட்டதுக்கப்புறம் நம்ம கிரேவி ஊற்றிக்குவோம். அடுத்த லேயர் கிரேவி போட்டுக்குவோம். அடுத்து கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன்ஸ், அப்புறம் நான் குங்குமப்பூவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்குவோம். தண்ணி இல்லைன்னா பாலில் கரைச்சிக்கலாம். நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்குவோம். அடுத்து 1 லேயர் சாதம். சாதத்தை சுற்றி போட்டு விட்டுக்கோங்க. திருப்பி கிரேவி வச்சுக்குவோம். மீதி இருக்க கிரேவி எல்லாம் வச்சுருங்க. திருப்பி கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் இந்த குங்குமப்பூ தண்ணி, அப்புறம் மீதி இருக்க சாதத்தை மேலே போட்டுருங்க. இது மேலே கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், அப்புறம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் மீதி இருக்க குங்குமப்பூ தண்ணி நல்லா சுற்றி ஊற்றி விடுங்க. அப்புறம் இதுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கோசரம் ஒரு கிண்ணத்தை வச்சு அதில் சாக்லேட் வச்சுக்கிறேன். சாக்கலை வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி இந்த புகை வெளியில் போகாத மாதிரி 1-2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் இந்த பிரியாணியில் ஏறி இருக்கும். இப்போ இந்த கிண்ணத்தை வெளியில் எடுத்துருவோம். இப்போ பிரியாணியை தம்மில் போட்டுக்குவோம். அதுக்கு ஸ்டவ்வில் 1 தோசைக்கல்லை சூடாக்கி வச்சுருக்கேன். அந்த கல் மேலே இந்த பிரியாணியை குக்கரை வச்சுக்குவோம். குக்கரை மூடி ஹையில் 5 நிமிஷமும் சிம்மில் வச்சு 1-15 நிமிஷமும் தம் வச்சு எடுத்துக்குவோம். இதில் வெயிட் போட்டு விட்டுருங்க.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம். அருமையாக வந்திருக்கு பிரியாணி. எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க, நல்லா உதிரியாக வந்திருக்கு. பிரியாணியை பிளேட்டிங் பண்ணிக்குவோம். எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அருமையான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அருமையான சுவையான ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.